ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் வந்து எடுத்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்தது. அவளை வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே என்னோடய ஒர்க் எல்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பை தான் வந்து இப்போ தொடச்சிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு நம்ம பூஜைலாம் பண்ணுறோம் அப்படின்றதுனால க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதனால ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கார்னரில் வச்சுருக்க அந்த ஸ்டீல் ரேக்குக்கு என்றைக்கு தான் விரைவு காலம் பிறக்குமோ தெரியல. நானும் ரொம்ப நாளாக அதை வந்து ட்ரில் பண்ணி மாட்டணும்னு சொல்லிகிட்ருக்கேன். அது என்றைக்கு நடக்க போகுது அப்படின்றது எனக்கே தெரியல. ஸோ கிச்சனெல்லாம் வந்து தொடச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கொஞ்சம் விளக்கெல்லாம் வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்ம விளக்கு வந்து நிறைய வச்சுக்கிறது பெருசு இல்லை, பட் நம்ம ஒழுங்காக வந்து அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. ஸோ வேலைக்கு போன சமயத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த ரெண்டு குட்டிக்குன்னா வந்து இப்போ ரீசெண்டாக சித்தியோட ஊருக்கு கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த விளாகில் கூட காமிச்சிருப்பேன். இந்த ரெண்டு குட்டிக்குன்னா வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறதுக்காக வந்து வாங்கினேன்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து விநாயகர் வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு பேக் ட்ராப் சும்மா சிம்பிளாக வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் கலர் சால்வையும் அதுக்கப்புறம் இந்த பூவும் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டும் டோட்டலாக கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால பார்க்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஈவினிங்கில் கிளம்பி வெளியில் போகலாம் அப்படின்னு பார்த்தா செமையாக வந்து இருட்டிகிட்டே வந்துருச்சு. பாப்பாவும் வந்து வீட்டுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அப்படியே மழையும் பயங்கரமாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை ஸ்டாப் ஆன உடனே கடைக்கு வந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தான் வந்து போயிருந்தோம். நாங்கள் கடைக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து கீழே விழுந்து கிடந்தது. ஸோ அதை நான் சொல்லலை, பட் ஆனால் பாப்பாவே வந்து அதை எடுத்து அந்த இடத்துல வந்து வச்சா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்துட்டு ஒன்று நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவங்க வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா அதை பார்த்து தான் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தான், இருந்தாலும் வந்து குழந்தைங்கள வந்து செய்யறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி விடணும், இல்லை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய திங்ஸ் வந்திருந்து, அதுவும் எனக்கு இந்த செக்ஷன்ஸாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பாக்ஸஸ் பார்த்த உடனே வந்து நான் எடுத்து அதோடய ப்ரைஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது. அதே போல் நிறைய பேங்கிள் பாக்ஸ்லாம் கூட இந்த மாதிரி டைப்பில் வந்து வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸும் வந்து இந்த வாட்டி வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இந்த விநாயகர் பார்த்தேன், ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. அழகாக வந்து ஒரு புக்கு படிக்கிற மாதிரி. பட் நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி நான் ஒரு விநாயகருடைய பொம்மை வந்து பாப்பாவுக்கு கிஃப்டாக வந்தது, அது வச்சுருக்கிறதுனால நான் வந்து விட்டுட்டேன். சரி, இன்னொரு வாட்டி திருப்பி வந்து விநாயகரெல்லாம் வந்து சேர்த்து வைக்க வேண்டான்னு. அப்புறம் இந்த முருகர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் அவந்திகாவுக்கு வந்துட்டு ஒரு யூனிகார்ன் போட்ட மாதிரி ஒரு கிளாக் இருந்தது, அது வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. பட் அப்படியே கண்ணை பற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான திங்ஸ்லாம், அவருக்கு போடுற அந்த ட்ரெஸ்ஸு, அந்த பூ மாலை, அந்த பூனூல் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் ரோடுக்கு வந்து வந்துட்டோம். மார்க்கெட் ஃபுல்லாக வந்து கொஞ்ச நேரத்தில் மழை விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ் ஆகிடுச்சு. அப்படியே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த கலர் கலர் கொடைங்க, அப்புறம் வந்து விநாயகருடைய அந்த சிலை, ஸோ இதெல்லாம் தான் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப வந்து அழகாக இருந்தது. பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே வந்து நகைக்கடை ஸ்ட்ரீட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வழியாக வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக வந்துட்டுருந்தோம். அப்போ அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இது வரைக்கும் அச்சு வச்சு செஞ்சது தான் வந்து பார்த்துருக்கேன், பட் நான் முதல் முறையாக வந்து ஒருத்தர் கையில் இந்த மாதிரி வந்து செய்கிறத நான் நேரில் வந்து பார்த்தேன். ரொம்ப அழகாக அவ்வளோ தத்ரூபமாக வந்து செஞ்சுருந்தார், ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த ஜுவல்லரி ஷாப்லாம் லைனாக இருக்கும் இல்லையா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டேருந்து. ஸோ அந்த இடம் லைனாக வந்துட்டு நிறைய இந்த மாதிரி விநாயகர்லாம் வந்து வச்சுருந்தாங்க.
அவந்திக்கா வந்து கொஞ்ச நேரம் அவங்க செய்யறது எப்படி செய்யறாங்க பெயிண்ட் அடிக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து குட்டி பசங்களும் நிறைய பேர் வந்துட்டு விநாயகர் செஞ்சுட்டு இருந்தாங்க ரொம்ப அழகா. சின்ன வயசில் வந்து அப்பா கூட நான் தான் வந்து விநாயகரெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக வந்து போவேன். ஸோ அந்த ஒரு மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு மைண்டுக்கு வந்து வந்துச்சு இதை பார்த்ததுக்கப்புறம். வரும்போது பார்த்தீங்கன்னா டைலர் கிட்ட வந்து சாரி ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்த ப்ளவுஸு, ஸோ அதை தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த ஒரு லெமன் க்ரீன் கலர், அதோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செமி மெஜெண்டா கலர் மாதிரி வந்து இருந்தது. அது அப்ராப்ரியேட்டாக என்ன கலர் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ சாரி வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் சாரி மாதிரி தான், கொஞ்சம் டிஷ்யூ டைப்பில் வந்து இருந்துச்சு. அண்ட் அதுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி மாடல் வந்து கேட்டிருந்தேன், அதை தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதாவது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு டைம் இல்லாததுனால நான் எதுவும் டிசைன் பண்ண முடியல. பட் இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது நான் டிசைன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. லைக் வந்து ஸ்டோன் செயின் வந்துட்டு போடலாமா, இல்ல ஏதாவது பீட்ஸ் ஒர்க் பண்ணலாமா, இல்ல உங்களுக்கு ஏதாவது தோணும் இல்ல இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு, அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா வந்து சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். இதோட ஸ்லீவ் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இந்த சாரி தான் வந்து நான் கட்ட போறேன். இப்போ வந்து விநாயகருக்கு கொடை தான் வந்து செய்ய போகிறோம். லாஸ்ட் இயர் கூட பாப்பா தான் வந்து விநாயகருக்கு வந்து கொடை செஞ்சுருந்தாங்க. அவங்களே வந்து பேசி வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன் நான். ஸோ தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு அவளோட வாய்ஸில். ஸோ இந்த வருஷமும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஐடியா கொடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஸோ அவள் தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணான். லாஸ்ட் இயர் வெறும் வந்து கலர் பேப்பர் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணியிருப்போம். இந்த இயர் வந்து கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி வந்து பண்ணிகிட்ருக்கோம். நான் சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணேன்னா கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ஒட்டுறதுக்கெல்லாம் பண்ணேன் அப்படின்னா அது பார்த்துட்டு பாப்பாவே அப்படியே வந்து அழகாக வந்து பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் ஷீட் ஒட்டிட்டு அதை சுற்றிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு பழைய லேஸ் இருந்தது அதை ஒட்டிட்டு ஸ்டோன்ஸ் வச்சு வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் இருந்தது, அதை வந்து இதில் டபுள் சைட் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அழகாக வந்து கொடையை வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஒட்டியிருக்கலாம், பட் இது வந்து பாப்பா ரெடி பண்ணது. ஸோ அவளோட விருப்பப்படியே நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில், பிகாஸ் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே நான் வந்து முந்தின நாளே வந்து முடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். லைட்டாக வந்து ஹாலை மட்டும் வந்து ஒரு வாட்டி வந்து மாப் போடணும், ஏன்னா வந்து நம்ம ஹாலில் தான் வந்து விநாயகர் வைக்க போகிறோம், அங்கே தான் நமக்கு வந்து பூஜா ஏரியாவும் வந்து இருக்குது அதனால. அண்ட் அதே போல் அன்னைக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் வந்து அந்த சதுர்த்தி வந்து வருது அப்படின்றதுனால நான் ஈவினிங் போல் தான் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சக்கரை பொங்கல் தான் வந்து செஞ்சேன். ஸோ சக்கரை பொங்கலுக்கு வந்து கொஞ்சோண்டு பச்சை கலப்பரம் சேர்த்தோன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதே போல் வந்து பேக்ட்ராப் வந்து ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த க்ரீன் கலர் சால்வையை போட்டுட்டு இந்த பிங்க் கலர் பூவை வந்து தோரண மாதிரி அழகாக வந்து ரெடி பண்ணி போட்டுட்டேன். சக்கரை பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா பெரியவங்க எல்லாருமே வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அந்த பக்கம் போய் எப்படி அதை செய்வாங்கன்னு கூட பார்த்ததே கிடையாது, எனக்கு அதை பற்றி டோட்டலாக ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அது இதுன்னு பார்த்துட்டு இதெல்லாம் வந்து செய்யும்போது எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு கொழுக்கட்டைலாம் கூட செய்ய தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடி கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு ஷேப்பில் வந்து ரெடி பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அது கூடவே வந்து பூரணம் கொழுக்கட்டையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டானது, எனக்கும் கூட இந்த கொழுக்கட்டை ரொம்ப வந்து பிடிக்கும். அதையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக போயிட்டு கொஞ்சம் திருப்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். கிச்சனில் நின்னாலே வந்து எனக்கு பயங்கரமாக வந்து வேர்த்துரும். ஸோ அதனால் போயிட்டு திருப்பி ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு சாரி எல்லாம் வந்து கட்டி ரெடி ஆகிட்டேன். இந்த சாரி வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. அதே போல் அதோடய கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாரி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.
சதுராய கான பிராணாய கானாந்தராத்மனே கானோத்சுகாய கானமத்தாய கானோத்சுக மனசே என்னால் முடிஞ்ச நைவேத்தியங்களெல்லாம் வந்து வச்சு ரொம்ப சிறப்பாக வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து செலிப்ரேட் பண்ணி வந்து முடித்தோம். ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது அந்த நாள். இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஒரு சிலர் அவங்களுடைய வீட்டு விநாயகர் ஃபோட்டோஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டேக் கேர், டாடா பாய்.